ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாழைக்காய் வச்சு ஒரு பருப்பு பொடி. இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பருப்பு பொடி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகா இருக்குல்ல, அதை போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் அப்புறம் பருப்பெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வறுப்பட கொஞ்சம் லேட் ஆகிறனால இந்த பருப்பை வந்து நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அது வறுத்துக்கிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து அது கூடவே வந்து நம்ம உளுத்தம் பருப்பு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா பொண்ணு நல்லா வாசனை வருது. இந்த அளவுக்குலாம் வறுத்து நம்ம அதையும் வந்து அந்த தட்டில் வந்து எண்ணெய் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதே பேனில் வந்து ஒரே ஒரு வாழைக்காயை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த பருப்பு சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்லேயே வந்து அந்த பருப்பில் வந்து அந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆறட்டும். நல்லா வாழைக்காயும் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அந்த பருப்பு மிளகா இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து குறை குறை நிறைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காயை சேர்த்து மிக்சியில் நல்லா ஓட்டுங்க. இந்த அளவுக்கு குறைக்குறன்னு இருந்தால் போதுமானது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வச்சு ஒரு பருப்பு பொடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்க்கலாம்.